தற்போதைய காலத்தில் பலருக்கும் இருக்கும் பிரச்சினை உடலில் தேவையான அளவு இரத்த சிவப்பணுக்கள் இல்லாததே ஆகும். இதற்கு காரணம் இயற்கை உணவுகளை உண்ணாமல் துரித உணவுகளை உண்பதே ஆகும். என்னதான் இரும்பு சத்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் இயற்கை உணவுகள் மூலம் மட்டுமே ஆரோக்கியத்தையும் ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்க முடியும். எந்தெந்த இயற்கை உணவுகள் மூலம் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கலாம் என்று பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து 40 நாட்களுக்கு சாப்பிட்டு வர ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். புதினா கீரையை ஆய்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நன்கு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி காலை மாலை அரை டம்ளர் வீதம் எடுத்து அரை டம்ளர் பசும்பாலில் கலந்து அருந்தி வர இரத்தம் விருத்தியாகும். தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டு வருவதன் மூலமும் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கலாம். தினமும் உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டு வரலாம். அரைக்கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். தினமும் 20 கிராம் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு ஒரு டம்ளர் காய்ச்சிய பாலை குடித்து வர இரத்தம் விருத்தியாகும். தினமும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தாலும் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.